எப்படியோ மாய கண்ணாடியின் மூலமாக பூலோகத்தில் உள்ள குழந்தையை கண்டுபிடித்தாகி விட்டது. ஆமரசே, மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எது மகிழ்ச்சியாக இருக்கிறது? மாய கண்ணாடியில் பூலோகத்தில் உள்ள குழந்தையை கண்டுபிடித்ததா, இல்லை அதே மாய கண்ணாடியில் பூலோகத்தில் நடக்கும் அதிசயங்களை பார்த்ததா? இரண்டும் தான். என் மனநிலை தெரியாமல் பேசாதே. நான் இப்போது அந்த குழந்தையை எப்படி பூதலோகத்துக்கு கொண்டு வந்து என் பரம்பரை சுக்கானுக்கு பலியிடுவது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் அதற்கு ஒரு வழியை சொல்லுங்கள். மன்னா, இதுக்கு ஆலோசனையே தேவையில்லை. நான் போய் குழந்தையை கொண்டு வருகிறேன். ஆஹா, நீ ஏற்கனவே மூசாவை போய் கொண்டு வந்த கதைதான் பூதலோகம் முழுக்க சந்தி சிரிக்கிறதே. சொன்ன வேலையை சரியாக செய்யாத உரிடம் மீண்டும் ஒரு வேலையை தருவதா? நீர் அன்றே மூசாவை கொண்டிருந்தால் இப்போது நான் இப்படி அல்லாட தேவையில்லை. மன்னா, பூலோகத்தில் பல் துலக்கும் பற்பசை முதல் உயிர்காக்கும் அரிய மருந்துகள் வரை எல்லாவற்றிற்கும் போலிகள் உள்ளது. ஆனால் மூசா போன்ற பூதங்கள் கூட போலிகளாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் மன்னா. பூலோகம் போவதற்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறார்? நான் நினைக்கின்றேன், இவர் போனதரம் பூலோகம் சென்ற போது அங்கு ஏதாவது இவருக்கு ஒரு தொடுப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால்தான் நான் பூலோகம் போகிறேன் பூலோகம் போகிறேன் என்று அழைகிறார். அவதூறு பேசாதீர்கள், வாயை மூடுங்கள். நான் மூத்த அமைச்சர், என்னையே மூட சொல்கிறீர்கள். எல்லாரும் வாயை மூடுங்கள். இப்போது நான் குழந்தையை கொண்டு வர ரசாக்கை பூலோகம் அனுப்ப முடிவு செய்திருக்கிறேன். அண்ணா, அவர் மட்டும் என்ன திறமைசாலியா? மூசாவுடன் மரண விளையாட்டில் தோற்றவர் தானே? தோற்றாலும் அவன் உண்மையை கூறினான். ஆனால் நீ மூசாவை கொல்லாமலேயே கொன்று விட்டதாக சொல்லி அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியாத உன்னை பூலோகத்துக்கு மீண்டும் அனுப்பினால் நீ அதை போலவே வேறு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து என்னை ஏமாற்றுவீர். மூசாவை விட அதிக சக்தி பெற இந்த வாய்ப்பை நான் தவறவிட தயாராக இல்லை. இல்லை மன்னா. போதும், நிறுத்துங்கள். இது நீ எனக்கு தளபதியாக இருக்க கூட தகுதி இல்லை என்று நினைக்கிறேன். காவல் பூதங்களோடு காவல் பூதமாக காவல் காக்கத்தான் நீ லாயக்கு. அரசே, நீ பூலோகம் சென்று ஆயிஷா உருவத்தில் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வா. பழி ஆயிஷா மீது விழட்டும். பார்த்த இடத்திலேயே அக்குடும்பம் ஆயிஷாவை கல்லாரடித்து கொல்லட்டும். நாம் இங்கே குழந்தையை பலியிட்டு சக்தி பெறுவோம். போய் வா. உத்தரவு மன்னா, வெற்றியுடன் வருகிறேன். இத்துடன் அவை கலையலாம். இத்தனை வருஷத்துல இந்த குள்ள பசங்க ஒரு நாளாவது இப்படி வாசல பெருக்கி இருப்பாங்களா? வெத்து பசங்க, தண்ட சொல்ல சாப்பிட்டு வீட்லயே இருந்துட்டானுங்க. இதுக்குத்தான் வீட்டுல கண்டிப்பா ஒரு பொம்பளை இருக்கணும்னு சொல்றாங்க போல இருக்கு. மனசு வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாம மிஸ் பண்ணிருக்கோம்? நானே ஒரு கட்ட பிரம்மச்சாரி, காலங்காத்தால ஒரு பொம்பளைய போய் ரசிச்சு பாத்துக்கிட்டு அபச்சாரம் அபச்சாரம் கூடாது. நாம மனசு அலபாய விடக்கூடாது. வைராக்கியமா இருக்கணும்.
ஆரோக்கியமா இருக்கணும். இவருங்க செய்ய கூடாதா? வா வா நான் சொல்றேன். இனிமே நீ எந்த வேலையும் செய்ய கூடாது. என்ன? நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். போ தள்ளு தள்ளு. இப்போ இதை விட்டு இது அவருக்கு விட்டுங்க. அவருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? முருங்க பதா, நீ வந்த பிறகு இந்த வீடு வீடா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புள்ள பயலுக இருக்கானுங்களே, இவங்களால ஏகப்பட்ட இம்சை. உன்னை பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சிருப்போம். குரு வந்து பார்த்திருப்பாரா? ஆனா இப்ப என்ன நடக்குது பாரு. ஒரு பொம்பளை வந்த உடனே அவர் வேலையில இவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டேய், எது எப்படி ஆனா என்ன, நமக்கு வேலை ரொம்ப நல்லபடியா முடிஞ்சா சரி. வந்தா ரெண்டாவது நாளிலே மாயாவை வேலை செய்ய வச்சிட்டா. டேய், அந்த பொம்பளுக்கிட்ட நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஆமா. அப்படி நான் ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் வீட்டுக்கு போனேன்.
அவங்க பொண்டாட்டி பேரு கனகவல்லி. அவங்களுக்கு கௌதம் கௌரினி ரெண்டு வாளுங்க. அதே வீடுதான். அந்த கனகவல்லி என்ன பண்ணா தெரியுமா? நான் வீட்டுக்கு திருட வந்த கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். அட பாவி. அப்புறம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. எனக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிரா இருந்துச்சு. செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்த ஜெயிலுக்கு போனவங்கிற பேரு கூடவே திருடிப்பட்டோம். வாழ முடியல. தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு முடிவெடுத்தேன். வச்சு ஒரு பேய உருவாக்கி அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மேல அத நான் ஏவி விட போறேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே அழிஞ்சிடும். தயவு செஞ்சு அதை செய்யுங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் அந்த அர்த்தஜாம பூஜைய. நாயே மைதீன், உன் பாவங்களுக்கு நான் எவ்வளவு துணை போயிருப்பேன் அதை எண்ணி பார்த்தாயா? உன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக எத்தனை முறை என் உயிரை பணயம் வைத்து உழைத்திருப்பேன் எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? நயவஞ்சக நரிய, அத்தனையும் மறந்துவிட்டு எச்சில் இலையை தூக்கி எறிவது போல் என்னை அவமானப்படுத்தி விட்டாயே. தங்க தளபதியாய் உன் நெஞ்சில் வீற்றிருந்த என்னை கேவலம் ஒரு காவல் பூதமாய் மாற்றிவிட்டாயே. உனக்கு எப்படி மனம் வந்தது? என் இதயம் கோபத்தில் கொதிக்கிறது மைதீன். உன்னை பழி வாங்காமல் விட்டுவிட்டால் என் ஆத்மா சாந்தி அடையாது. முதல் கட்டமாக மூசா அளவுக்கு சக்தி பெற 12 குழந்தைகளை பலி கொடுக்க திட்டமிட்டிருக்கிறாயே, அந்த திட்டத்தை உடைத்து நொறுக்கப் போகிறேன். அலாவுதீனிடம் உன் திட்டத்தை கூறப்போகிறேன். அதன் மூலம் அலாவுதீன் குடும்பத்தில் விளையப் போகும் குழப்பம் தடுக்கப்படும். கூடுதல் சக்தி பெறும் வாய்ப்பு உனக்கு இல்லாமல் போகும். இதுதான் என் மனப்புண்ணுக்கு நான் தடவ போகும் மருந்து. வேண்டாம், கூடாது. இதை இப்பொழுது அலாவுதீனிடம் சொல்லக்கூடாது. மைதீன், உன் திட்டப்படி முதல் குழந்தை பலியாகட்டும். அதன் பின் அலாவுதீனுக்கு விஷயத்தை சொல்வதுதான் உத்தமம். குழந்தை பலி அலாவுதீனுக்கு கோபத்தை அதிகமாக்கும். மைதீன், அதன் மூலம் உன் திட்டம் வேகமாக அழியும். ஆயிஷாரூபத்திற்கு மாறி இந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டியதுதான். ஜெய் சுகா. என்ன பாக்குறீங்க?
தங்க குட்டி என்ன பாக்குறீங்க? ஏமா என்னத்த? காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போய் வரேன், குழந்தைய பாத்துக்க. சரிங்கத்த. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சின்னம்மா. வாங்க சின்னம்மா. இவங்களுக்கு ஆயிஷாவை முன்னாடியே தெரியும் போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு.